வெளிநாட்டிலேருந்து பணத்தை வந்து கையாளுதல் பண்ணிட்டாங்க, நிதி முறைகேடு பண்ணிட்டாங்க, அது தொடர்பாக தான் என்ஐஏ விசாரணைங்கிறாங்க. இந்த 8 மணி நேர விசாரணையில் ஒரு கேள்வி கூட நிதி தொடர்பாக கேட்கப்படலை. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்ப முதன்மை நோக்கமே வந்து அவங்களுக்கு இந்த ஜெர்மன் நபர் யாரு அப்படிங்கறதா இருந்துச்சு. ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு, நான் அலைபேசி எடுக்கல, திரும்ப கூப்பிட முயற்சியும் பண்ணல. அவருக்கு அது உங்க தரப்பு நியாயம், மற்றவங்க பேசியிருக்காங்களா? அவங்க பேசியிருப்பாங்க. அப்ப சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டா யாராவது ஒருத்தவங்க தான் தொடர்பு கொள்வாங்க. அப்ப அந்த இடத்துல அடிபட்டு போகுது. இது வந்து தேவையில்லைன்னு அடிபாடிபட்டு போகுது. இல்லை, அவர் உங்களை தெரியாமல் உங்களுக்கு அவர் அழைக்க வாய்ப்பு இல்லைல்ல? யார் வேணா அழைக்கலாம்ல, அலைபேஷன் வந்து இருந்தால் யார் வேணா அழைக்கலாம்ல. உங்கள் கட்சி சேர்ந்தால் மற்றவங்க அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இதே நரேந்திர மோடி இலங்கைக்கு போய் அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்ப தீவிரவாதம் முடிக்கப்பட்டு விட்டதுன்னு பேசுகிறார். அப்புறம் இருக்கப்ப தலைவரோட மகள் துவாரகா வர்றாங்க அப்படின்னா என்னையை வந்து எவ்வளோ கண்கொத்தி பாம்பாக இருந்திருக்கும். அப்படி துவாரகா பேசுவாங்க அப்படின்னு சொன்ன யார் வீட்டுக்காவது விசாரணை சோதனை செய்யப்பட்டிருக்கா இல்லை விசாரணை போயிருக்கா? இது பாஜகவோட பழிவாங்கல் நடவடிக்கை, பாஜகவோட அச்சுறுத்தல் நான் சொல்கிறேன். அதிகாரிகள் வந்து உள்ள கண்ணியமாக எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப மதிப்போட மரியாதையோட நம்மளை வந்து ஒரு இடத்துல கூட ஒரு கடினத்தன்மையை உணர செய்யாமல் ரொம்ப ஒரு நட்போட பேசினாங்க. மாற்றுக்கடத்தே இல்லை. ஆனால் வெளியில் எப்படி செய்தி போகுது? இது மத்திய உள்துறை அமைச்சகத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஐயா அமித்ஷாவோட கை விரலாக இருக்குது இந்த எண்ணெயை. அப்போ அந்த எண்ணெயை ஏவி விடுறாங்க. ஏய் விட்டு நாம் தமிழக கட்சியை முடக்கணும், நல்ல நாம் தமிழக கட்சி நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை பேசுறாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, 2024 பிறகு நாம் தமிழக கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காதுங்கிறாரு. 2024 பிறகு கட்சியே இருக்காதுன்னா அப்போ என்ன சொல்ல முடியும்? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்ஐஏ சோதனை மற்றும் விசாரணை, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 4 பேர், அவங்க 4 பேரையும் விசாரிச்சிருக்கிறாங்க. மற்ற 3 பேர் வீடுகளில் சோதனை நடத்திருக்கிறாங்க. இதில் அரசியலாக பல விஷயங்கள் பேசப்படுது. ஆனால் விசாரணையில் என்ன நடந்தது, என்ஐஏ ஏன் விசாரிச்சது, என்ன நோக்கம் அப்படின்றது தான் முதன்மையாக அவங்ககிட்ட கேட்கணும். அந்த ஓமலூர் இல்லையா, சேலம் ஓமலூர் பகுதியில் சில துப்பாக்கிகளோட வெடிகளோட சில பேர் பிடிபட்டாங்க, 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க விசாரணையில் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு இவங்களோட தான் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்துச்சுன்ற செய்திகள் வருது. கடந்த பிப்ரவரி 2 காலையில் வந்து நாம் தமிழக கட்சியோட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய, மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை துறைமுருகன், அண்ணன் இசை மதிவாணன், தம்பி தென்னக விஷ்ணு, அப்புறம் நாம் தமிழக கட்சியில் கடந்த காலத்தில் இருந்த கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் ரஞ்சித், அப்புறம் குளத்தூரில் ஒரு தம்பி, அவர் இவங்க வீடுகளில் வந்து சோதனை செய்யப்படுது. எனக்கு வந்து சோதனை செய்யப்படலை. ஏன் செய்யப்படலைன்னா நான் கட்சி அலுவலகத்தில் இருந்தேன். அதனால் கட்சி அலுவலகத்துக்குள்ளே வந்து சோதனை பண்ணால் அது அரசியலாக முழுமையாக மாறிடுங்கிறதுனால, நீ இங்கே தங்கியிருக்கிறதுனால, இங்கே இருக்கிறதுனால எனக்கு சோதனை செய்யலை. எனக்கு வாட்ஸ்அப்போடையே சம்மன் அனுப்புனாங்க. காலையில் 7:30 அனுப்பி 9:30 வர சொன்னாங்க. ஆர்ப்பாட்டம் இருந்ததால் மாற்று தேதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5 புறமெடுத்து அப்புறம் அப்பா இறந்து போயிட்டார். அதனால் அதுக்கு பிறகு 8 ஆஜராகினேன். 7 அண்ணன் சாட்டை துறைமுருகன், அண்ணன் மதிவானல் ஆஜராகினாங்க. இன்னும் பிற ஆட்களும் ஆஜராகணும். இதில் வந்து அவங்க, நான் போனப்போ நான் முதல்ல நினச்சது என்னென்னா, அந்த சேலம் ஓமலூரில் வந்து 2 வந்து இந்த நாட்டு வெடிகுண்டு துப்பாக்கி தயாரிக்க முற்பட்டது தான் வழக்குன்னு நினச்சேன். ஆனால் அது வழக்கு கிடையாது. அவங்க உட்பட, நாங்கள் உட்பட ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் பேசியிருக்கார், ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் பேசுகிறார். அவர் யார், அவர் என்ன பின்பலம் அப்படின்னு அவரை தேடி தான் அந்த விசாரணையை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் யாரையும் வந்து அவங்க குற்றஞ்சாட்டலை. குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பு நாங்கள் இல்லை. மாறா வந்து சாட்சி தரப்பாக சேர்த்து எங்களுக்கு தெரிஞ்சது என்ன, உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க அல்லது தொடர்பு கொண்டிருக்காங்க, அதனால் உங்கள் தரப்பை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இது எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி இந்த தேதியில் வந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு இந்த ஜெர்மன்லேருந்துங்கிறாங்க. நான் அதை கவனிக்கல, அழைப்பு வந்தவங்க கவனிக்கல, அலைபேசி எடுத்து நான் பேசலை. அதே சமயத்தில் மற்றவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா வெளிநாடுகளையும் அழைப்பு வரும், எல்லாம் அதை பேச்சாளர்கள் அறியப்பட்ட முகங்களாக இருக்கிறதால தம்பி தென்னக விஷ்ணுவோ, அண்ணன் மதிவாணனோ, அண்ணன் துறைமுகனோ, இவங்கள்லாம் வந்து அழைப்பு வரும். அழைப்பு வர்றப்ப நல்லா பேசுனீங்க, நல்லா சிறப்பாக சொன்னீங்கிறப்ப வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க, சிறப்பாக செயல்படுங்கன்னு ஊக்குவிப்பாங்க.
அப்போ அதனால் நன்றி சொல்லி பேசுவாங்க. மற்றபடி பெரிய தொடர்பு இருக்காது, இருக்கப்படுதும் இல்லை, அவங்க பேர் நினைவில் இருக்காது, அவங்கள நம்ம தொடர்ந்து பேசப்படுதும் இல்லை. இதை அடிப்படையாக வச்சு தான் அந்த விசாரணை முழுவதுமாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் பிப்ரவரி 8ஆம் தேதி போனப்போ காலைல 10:30 அலுவலகத்துக்குள்ளே போகிறோம், மாலை 6:30 வெளில வர்றோம், ஏற குறைய 8 மணி நேரம் உங்களோட பின்புலம் என்ன, எப்படி நாம் தமிழக கட்சிக்குள்ள வந்தீங்க, நாம் தமிழக கட்சிக்குள்ள வர்றதுக்கு எது உந்துதலா இருந்துச்சு, எந்த பொதுக்கூட்டமாக பேசுறத வந்து உங்க அண்ணன் பாராட்டினாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே. நான் வந்து எங்க படித்தேன், குடும்ப பின்புலம் என்ன, எங்கே படித்தேன், எங்கே இந்த தாக்கம் ஏற்பட்டு கட்சிக்குள்ளே வர்றேன் அப்படின்னு மதிய வரைக்கும் அதை கேட்டாங்க. முதலே அவங்க தெளிவுபடுறாங்க, இதில் தொடர்பாக தெளிவுபடுறாங்க. அப்புறம் அலைபேசியை வாங்கிக்கிட்டாங்க, அலைபேசியை வாங்கி அலைபேசியில் சோதனை பண்ணுறாங்க. இப்போ அலைபேசி சோதனை பண்ணிக்கிறாங்க, மறுபடியும் அலைபேசியை கொண்டு கொடுக்கணும், அது முழுமையாக அதில் உள்ள தகவலை அவங்க எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் அவகாசம் கேட்டிருக்கேன், அதனால் ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் போய் அதை மொத்தமாக கொடுக்கணும். அலைபேசியை சோதனை பண்ணாங்க, அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் உரையாடல்கள் சோதனை பண்ணாங்க. அவங்களுக்கு நம்மகிட்ட உண்ணிலம் கிடந்தனால அவங்க அணுகுமுறை மாறுபட்டுச்சு. ஒரு கடுமையான அணுகுமுறையாக இல்லை, ரொம்ப கனிவோட, கண்ணியமாக, ரொம்ப மதிப்போட, மரியாதையோட, இயல்பான ஒரு உரையாடலாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட முழுமையாக பேசுவதற்கான அந்த இடைவெளி இருந்துச்சு, முழுமையாக பேச முடிஞ்சு, இயல்பாக இருந்துச்சு, ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு, கடுமையெல்லாம் நடந்துக்கலை. இப்போ ஜெர்மன்லேருந்து ஒரு நபர் உங்களை தொடர்பு கொள்கிறாரு, அந்த நபர் மேலே அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா? அவங்க தான், அவங்க சந்தேகிக்கிறாலும் அந்த நபர் தான், அவர் தான் அவங்க தேடுறாங்க. அவரை தேடி தான் இத்தனை சோதனை விசாரணை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் அடிப்படையாக கேட்குற கேள்வி என்னென்னா, இதில் வந்து அண்ணன் சாட்டை துறைமுகனோ, அண்ணன் மதிவாணனோ, இல்லை தம்பி தென்னக விஷ்ணுவோ, இல்லை நானோ, நாங்கள் எல்லாருமே வந்து முகம் காட்டி அடையாளப்பட்டு வேலை செய்கிறோம், வெளிப்படையாக வேலை செய்கிறோம். நாங்கள் விடுதலை புலிகளை வெளிப்படையாக ஆதரிக்கிறோம், ஆதரிக்கிறோம், ஆதரித்து பரப்பரைக்கிறோம். அப்படி இருக்கப்ப ஒருவேளை இது தொடர்பாக வந்து ஒரு ஒரு ஆயுத வழி போராட்டம், ஆயுத வழியான ஒரு மறுகட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து எடுக்கிறாங்கன்னா, நாங்கள் வெளி உலகம் தெரிகிற வகையில் இந்த வேலை செய்கிறதால எங்களோட அலைபேசி தொடர்புகள் கண்காணிக்கப்படும், எங்களோட நடமாட்டம் கண்காணிக்கப்படும், எல்லாமே சோதனைக்கு உட்படுத்தப்படுற ஒன்று தான். அவருக்கு எங்களையும் தொடர்பு கொள்கிறாங்க, அப்போ சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டால் யாராவது ஒருத்தனால தான் தொடர்பு கொள்வாங்க. அப்போ அந்த இடத்துல அடிபட்டு போகுது, இது வந்து தேவையில்லைன்னு அடிபட்டு போகுது. இல்லை அவர் உங்களை தெரியாமல் உங்களுக்கு அவர் அழைக்க வாய்ப்பு இல்லைல்ல, யார் வேணா அழைக்கலாம்ல, அலைபேஷன் வந்து இருக்குது இருந்தால் யார் வேணா அழைக்கலாம்ல. உங்கள் கட்சி சேர்ந்தால் மற்றவங்க அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இப்போ நாம் அழைச்சி தொடர்ச்சியாக பேசுகிறோம், தொடர்ச்சியாக தொடர்பு வச்சுருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் சந்தேகிக்கிறதுல ஒரு ஒரு தர்க்கம் ஏன் இருக்குது? ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு, நான் அலைபேசியை எடுக்கலை, திரும்ப கூப்பிட முயற்சியும் பண்ணலை. அவருக்கு அது உங்கள் தரப்பு நியாயம், மற்றவங்க பேசியிருக்காங்களா? அவங்க பேசியிருப்பாங்க, வெளிநாடுகளையும் அழைப்பவரும் இல்லை, ஈழத்தமிழ் சொந்தங்கள் இருக்காங்க, நம்ம உறவுகள் இருக்காங்க, அவங்க கூப்பிடுவாங்க, அவங்க மனக்குமுறலை சொல்லுவாங்க, ஆதங்கத்தை சொல்லுவாங்க, அவங்க வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க, இல்லை கடுத்து சொல்லுவாங்க. இல்லை வெளியே பேசப்படுகிற செய்தி இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஈழத்தமிழரிடமிருந்து நிதி வாங்குறாங்க, இது வந்து அப்பட்டமான ஒரு மோசடித்தனம். தினகரன், திண்ணாமலைங்கிற இந்த முதன்மையாக ஏடுகள் இந்த வேலையை செய்யுது, குறிப்பாக தினகரன் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஒரு பெரிய ஒரு பக்கமே ஒதுக்கீடு பண்ணி வெளிநாட்டிலேருந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணிட்டாங்க, நிதி முறைகேடு பண்ணிட்டாங்க, அது தொடர்பாக தான் என்ஐஏ விசாரணைங்கிறாங்க. இந்த 8 மணி நேர விசாரணையில் ஒரு கேள்வி கூட நிதி தொடர்பாக கேட்கப்படலை, ஒரு கேள்வி கூட இல்லை, ஒரு நிமிடம் கூட அதை பற்றி அவங்க கேட்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு பிரச்சனையே கிடையாது, அதை பற்றி அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் எவ்வாறு வெளி உலகத்துக்கு கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சூழலை நாம் தமிழக கட்சி மீது இந்த விசாரணை, இந்த அழைப்பானை, இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எப்படி கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து கோடிக்கணக்காக பணம் வந்துச்சு, அந்த பணத்தை கையாளுதல் பண்ணிட்டாங்க, இது அரசு கையும் கலமாக பிடிச்சிருச்சு, அதனால விசாரணை பண்ணுறாங்க. அப்போ கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம். இப்போ இசை மதிவாணன் பேட்டியை நான் பார்த்தேன், அவர் பேசியிருந்தார். அதில் வந்து நீங்கள் தேர்தலில் நின்றுருக்கீங்க, உங்களுக்கு யார் நிதி கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து பொருளாதார அடிப்படையில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற கேள்விலாம் அவர்கிட்ட கேட்டுருக்காங்க. அதாவது அவங்க இதில் வந்து கூடுதலாக வந்து பேசுகிறப்ப அன்அஃபிஷியலாக கேட்குறேன் அப்படின்னு சொன்ன செய்திகளும் உண்டு. நான் வந்து அதிகாரப்பூர்வம் மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதால, அதிகாரப்பூர்வம்னா நீங்கள் சொல்கிற வாக்குமூலத்தை அவங்க எழுதிக்கிறது? அது இல்லை, அதிகாரப்பூர்வம்னா சும்மா பேசுகிறப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு கூட கேட்பாங்க. 8 மணி நேரம் கிடத்தினால கேட்க வாய்ப்பு உண்டு. அப்படி கேட்டுக்கலாம் முடிய இந்த வழக்கு, வழக்கு மையம், மைய புள்ளி, வழக்கின் கோணம், அதில் வந்து நிதிங்கிறது ஒரு இதே இல்லை. அதை பற்றி அவங்க தலையிடவும் இல்லை, அதை கேட்டுக்கவும் இல்லை, அதை அவங்க பெருசாகலாம் பொருட்படுத்தவே இல்லை. அப்போ முதன்மை நோக்கமே வந்து அவங்களுக்கு இந்த ஜெர்மன் நபர் யார் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, நவம்பர் 27 அன்னைக்கு மாவீர நாள் அன்னைக்கு வந்து தலைவரோட மகள் துவாரகா வந்து தோன்றுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர் வந்து முன்மொழிஞ்சாங்க, அறிவிப்பு கொடுத்தாங்க, துவாரகா கிட்ட பேசினதாகவும் சொன்னாங்க. இதில் துவாரகா அப்படிங்கிறப்ப தலைவரோட மகள் அப்படின்னு வர்றப்ப
அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு கவனம் பெறக்கூடியது, அது போலி அது பொய்ங்கிறது இப்போ அம்பலமாயிடுச்சு. இருந்தாலும் அப்படி துவாரகா பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன், யார் வீட்டுக்காவது விசாரணை சோதனை செய்யப்பட்டிருக்கா இல்லை விசாரணை போயிருக்கா, சோதனை போகணும் விசாரணை செய்யப்படணும்னு சொல்ல வரல, செய்யப்பட்டிருக்காங்க. இதை விட 1000 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அது துவாரகான்னு சொல்லப்பட்டது. ஏன் செய்யப்படுதுன்னா, துவாரகா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை அந்த இடத்துல உருவாக்கி ஒருத்தங்களை பேச வச்சதே இந்த மாநில மத்திய அரசு தான். மத்திய அரசு அதோட உளவுத்துறை தான் அந்த வேலையை செய்யுது, அதனால் அங்கே எண்ணெயே போகாது. ஆனால் இந்த இடத்துல வந்து எண்ணெயை வந்து விசாரணை பண்ணோம் அப்படின்னா, இது வெளிப்படையாக நாம் தமிழக கட்சிக்கு கொடுக்கப்படுற ஒரு அரசுக்கு அது என்ன அழுத்தம் இருக்குது? அப்படி அப்படி துவாரகா மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்வதற்கான அவசியம் என்ன இருக்குது? அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, வெளிப்படையாக வந்து காசி அனந்தனுக்கு பேசுகிறாங்க ஐயா காசி அனந்தன், அவங்க வந்து இந்து மகா சமுத்திரம்ங்கிறாங்க, அவங்க இந்துக்கள்ங்கிறாங்க, அவங்க யார் பக்கம் சாஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து வேர் ஒன்றனும் கால் ஒன்றனும் முயற்சி பண்ணுது, பல யுக்திகளை கையில் எடுக்குது. அதனால தான் வந்து அண்ணாமலை வந்து நெடுமாற ஐயாவோட நிகழ்வில் பங்கெடுத்துக்கிட்டு இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்காங்க. அது அந்த பிரதமர் வந்து பாஜக கட்சியில் இருக்காரு அப்படின்னும் போது அதிகாரத்தில் இருக்கிறவங்கள வந்து தானே எதிர்பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க யாரு? ஈழத் தமிழர்கள். பிடிச்சிக்கலாமே, ஈழப்படுகொலை ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை அப்படின்னு பாஜக இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இது ஒரு பக்கம் நீங்க மக்களையே அங்கீகரிக்கல, பாதிக்கப்பட்ட மக்களாக இனப்படுகொலைக்கு ஆட்படுத்தப்பட்ட மக்களாக அங்கீகரிக்கல. இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள், நாங்க போராளி வைப்பு, எங்கள் ரத்த சொந்தம், பிரபாகரன் எங்க தலைவருங்கிறோம். ஆனா நீங்க அதை ஏற்கல, நீங்க பயங்கரவாதிங்க இருக்கீங்க, தீவிரவாதிங்க இருக்கீங்க. இதே நரேந்திர மோடி இலங்கைக்கு போய் அங்க பாராளுமன்றத்தில் பேசுறப்ப தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு பேசுறாரு. அப்ப தீவிரவாதம்னா மக்களையும் சொல்றாரு, விடுதலை புலிகளையும் சொல்றாரு. அப்படி இருக்கப்ப தலைவரோட மகள் துவாரகா வர்றாங்க அப்படின்னா, என்னைய வந்து எவ்வளவு கண்கொத்தி பாம்பா இருந்திருக்கும், எவ்வளவு விசாரணை முடிச்சு விட்டுக்கணும். அப்ப நீ அன்னைக்கு வந்து முன்மொழிஞ்சவங்க எல்லாத்தையும் யாரு எப்படி தொடர்பு கொண்டாங்க அப்படின்னு கேட்கணும்ல. ஏங்க யாருனே தெரியலங்க, ஜெர்மன்ல இருந்து யாருனே தெரியலங்க எனக்கு. அவரை கேட்டு அவர் உனக்கு ஏன் கூப்பிட்டாருன்னு என்ன கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்றீங்க. ஆனா தலைவரோட மகள்னு சொல்லிட்டு துவாரகான்னு ஒருத்தவங்களை வந்து எங்க அக்கா பேர்ல ஒருத்தவங்களை கொண்டு வர்றப்ப அப்ப விசாரிக்கலையே, துவாரகோட என்ன பேசினேன் அப்படின்னு யாருமே கேட்கலையே. அப்ப துவாரகோட என்ன பேசினேன், மறுபடியும் புலிகளை மறுகட்டைப்பு செய்வியா, மறுபடியும் ஆயுதம் வந்து போராடுவேன்னு கேட்கலையே. ஏன்னா அது துவாரகாவும் இல்லை, பேசின ஆட்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான ஆட்களும் இல்லை. இதான் யதார்த்தம் உண்மை. இப்ப இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் இது பாஜகவோட பழிவாங்கல் நடவடிக்கை, பாஜகவோட அச்சுறுத்தல் நான் சொல்றேன். அதிகாரிகள் வந்து உள்ள கண்ணியமா எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப மதிப்போட மரியாதையோட நம்மளை வந்து ஒரு இடத்துல கூட ஒரு கடினத்தன்மையை உணர செய்யாம ரொம்ப ஒரு நட்போட பேசினாங்க, மாற்றுக்கடுத்தே இல்லை. ஆனா வெளியில எப்படி செய்தி போகுது? 8 மணி நேரம் விசாரணை, 125 கேள்வி, கிடுக்கிப்பிடி கேள்விகள், வெளிநாட்டிலிருந்து பணம் வந்த தொடர்பான அந்த நெருக்கடி, இப்படி வெளி உலகத்துக்கு செய்தி காமிக்கப்படுது. தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பு இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. தடை செய்யப்பட்ட இயக்கம்னு விடுதலை புலிகளை சொல்றீங்க, விடுதலை புலிகளை வந்து நாங்க ஆதரிக்கிறது புதுசாக ஆதரிக்கிறோமா? இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியா பேசுதுங்க, கட்சி தொடங்கப்பட்ட 2010 நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆதரிக்கல, இன்னும் சில இயக்கங்கள் இருக்காங்க. பிசிக்கு ஆதரிக்குதா, குளத்தமணி ஆதரிச்சு பேசுறா, மதிமுக ஆதரிச்சு பேசுதா, அங்கெல்லாம் பேச செய்து போமா, என்னைய போமா? அப்ப நோக்கம் இருக்கு, பாஜகவுக்கு நோக்கம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு தொடர்பு இல்லாத, அதாவது பாஜக அரசுக்கு தொடர்பு இல்லாத மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இதெல்லாம் தன்னாட்சி அமைப்புகள். எந்த அரசு வந்தாலும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை, தன்னாட்சி அமைப்புகள் தன்னுரிமையை அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. அந்த தன்னாட்சி அமைப்புகளே இன்னைக்கு வந்து பாஜகவின் கரங்களாக மாறிடுச்சு. இன்னைக்கு பாஜகவை மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதனால உருவாகி கொண்டிருக்கு. அப்படி இருக்கப்ப இது மத்திய உள்துறை அமைச்சகத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஐயா அமித்ஷாவோட கை விரலாக இருக்குது இந்த எண்ணெயை. அந்த எண்ணெயை கொண்டு வரப்ப ஐயா அமித்ஷா சொல்கிறாங்க, இது தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் இதான் மையப்படுத்தி கொண்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த எண்ணெயை ஏவி விடுறாங்க, ஏவி விட்டு நாம் தமிழக கட்சியை முடக்கணும், நல்ல நாம் தமிழக கட்சி நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை பேசுறாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, 2024 பிறகு நாம் தமிழக கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காதுங்கிறது. அதாவது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, 2024 பிறகு நாம் தமிழக கட்சியில் யார் இருக்க மாட்டாங்க, கட்சி வந்து தோத்துரும், இல்லை கட்சி வந்து வெற்றி பெறாது, கட்சி வந்து கட்டுத்தொகையை பெறாது, கட்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு இழந்துடும். இதை ஒரு ஒரு விதமாக புரிஞ்சுக்கலாம். இது வந்து தேர்தல் காலத்தில் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம். 2024 பிறகு கட்சியே இருக்காதுன்னா அப்போ என்ன சுதம்பரணி, கட்சி வந்து நாங்கள் முடக்குவோம், கட்சிக்கு அச்சுறுத்த கொடுப்போம், கட்சிக்கு ஒடுக்குமுறையை செலுத்துவோம், அதான் சொல்ல வர்றேன். அப்போ அதோட செயல்படி வந்தால் இது, அதனால தான் செய்கிறாங்க. அப்போ என்னங்கிறது வெளிப்படையான ஒரு அச்சுறுத்தல், வெளிப்படையான ஒரு மிரட்டல். இப்போ எங்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, நாங்கள் அவங்கள்ட்டே தெளிவுப்பட நான் சொல்கிறப்ப நான் சொன்னேன், நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோமானா ஆதரிக்கிறோம், நாங்கள் வந்து விடுதலை புலிகளை கொண்டாடுறோம்,
பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் தான் நான் அங்கேயும் சொன்னேன், என்னைய விசாரணை அதிகாரிகள்ட்ட பேசுகிறப்ப தலைவர் பிரபாகரன் தான் சொன்னேன். அதே நேரத்தில் நாங்கள் வந்து ஆயுதமேந்தி இந்த நிலத்தில் போராடலை, இந்த நிலத்தில் ஆயுதமேந்தி போராடிய ஐயா கலியருமாடு அண்ணன் தமிழரசன் போன்றவங்க கூட அந்த ஆயுத போராட்டம் சாத்தியம் இல்லை, இந்த மக்கள்கிட்ட சாத்தியம் இல்லைங்கிறத வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க. இதில் வந்து ஐயா கலியருமாள் ஐயா வந்து கடைசி நிலையில் மக்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டாது, ஆயுத புரட்சி சாத்தியம் இல்லைன்ட்டார். இங்கே வந்து ஆயுத புரட்சிக்கான தேவையை வந்து இந்த களமும் காலசூழலும் சரிவர உணர்த்தல, மக்கள் உணரல. ஆனா ஈழத்துல வந்து மக்கள் உணர்ந்தாங்க, உணர்ந்து தலைவரோட படையில சேர்ந்தாங்க. குட்டுமணி ஜெகன் தங்கத்துறையும் எல்லாமே அங்கதான் உருவானாங்க. தொடக்கத்துல வந்து செல்வாவோட தந்தை செல்வா வந்து ஈழத்து காந்தின்னு வர்ணிக்கப்பட்டுற தந்தை செல்வா தலைமையிலான அறப்போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் போது தான் தமிழர்கள் அழித்தொழிப்பு நடவடிக்கை உள்ளாக்கப்படுறாங்க, தமிழர்கள் வந்து கொட்டுமையினா அழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. அதுக்கு பிறகுதான் அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று அந்த போராட்டம் பரிணாம வளர்ச்சி பெற்று அதுக்கு பிறகு குட்டிமணி ஜெகன் தங்கத்துறைங்கிற அந்த ஆயுத போராட்டம் வருது. அந்த ஆயுத போராட்டம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இராணுவமாக கட்டமைக்கப்படுறது தலைவர் பிரபாகரன் காலத்தில். பல போராடி குழுக்கள் இருந்தா கூட அந்த குழுக்கள் ஒட்டணி குழுக்களாக உளவு சக்தியாக பிளவு சக்தியாக மாறிச்சு. ஆனால் தலைவர் சமரசம் இல்லாமல் மண்ணை நேசித்து மக்களை நேசித்து முப்படையும் கொண்ட இராணுவத்தை கட்டமைத்து தமிழீழ தேசிய இராணுவமான விடுதலை புலிகளை கட்டமைச்சார். அந்த விடுதலை புலிங்கிற இராணுவம் இராணுவமாக மட்டும் இல்லாமல் தமிழீழ நாட்டை வந்து அங்கே கட்டமைச்சிச்சு, தமிழீழ நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுக்கு பன்னாட்டு அங்கீகாரம் இல்லை, எல்லையில் வந்து எல்லை விரிவாக்கம் செய்வதற்கான அதிகாரம் வந்து சர்வதேச மட்டத்தில் கொடுக்கப்படலை. அது 2009 வந்து அழித்தொழிக்கப்படுது, நச்சுக்குண்டுகளை போட்டு கொத்து குண்டுகளை போட்டு வான்வழி தாக்கல் கொடுத்து உலகத்தில் பல்வேறு நாடுகள்கிட்ட பணத்தை வாங்கி ஆயுதத்தை வாங்கி எந்தவித போர் மரபுகளை விதிகளை பின்பற்றாமல் அழித்தொழித்து மக்களை கொண்டுறாங்க, மக்களையும் கொடுறாங்க, புலிகளும் அழிக்கப்படுறாங்க 2009. அப்போ அது மௌனிக்கப்படுது. ஆனால் தந்தை செல்வா தூக்கி சுமந்த கனவு தமிழீழம், வடகிழக்கு மாகாணங்களை தமிழீழமாக அங்கீகரிக்கங்கிற ஒரே ஒன்றே ஒன்று தான். தலைவர் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு வடகிழக்கு மாகாணங்களை வந்து வடகிழக்கு மாகாணங்களை வந்து தமிழீழமாக அங்கீகரிக்கங்கிறது தான். இந்த முறை நாங்கள் தூக்கி சுமப்பதும் தமிழீழமாக அங்கீகரிக்கணும், உலகம் முழுக்க பரவி வாழ்ற தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும், அது தமிழீழ தாயகம். அந்த தமிழீழ தாயகத்தை பெற நாங்கள் அரசியல் வழியில் போராடுறோம். எப்படி வந்து தெற்கு சூடான் புரிந்ததோ, வங்காளதேசம் எப்படி புரிந்ததோ, கிழக்கு தைமூர் எப்படி புரிந்ததோ, உலகத்தில் பல்வேறு நாடுகள் எப்படி புரிந்ததோ, அதே போல் தமிழீழத்தை பிரித்து கொடுங்கன்னு இந்த பன்னாட்டு மன்றத்தில் ஐநா மன்றத்தில் நாம் அரசியல் வழியாக தீர்வானதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் கேட்குறோம். அதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியதிகாரத்தை பிடிக்கணும், மத்தியில் எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு போகணும், இல்லை நெருக்கடி கொடுத்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மாற்றப்படணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசியங்கள், அதன் பிரதிநிதிகள், பல்வேறு மாநிலங்கள், அதன் முதலமைச்சர்கள், ஆசியாவில் நமக்கு ஆதரவான அணிச்சிருக்கை, இப்படி எல்லாமே கூடி வர்றப்ப தான் தமிழீழம் சாத்தியப்படும். மேற்கு வங்காளங்கிற ஒரு மாநிலம் அழுத்தம் கொடுத்து வங்காளிகளுக்கான கிழக்கு பாகிஸ்தான் வந்து வங்காளதேசமாக பிரிக்கப்படுது. அதே போல தமிழ்நாடு அழுத்தம் கொடுத்து இந்த தமிழீழம் மலரணும், அதுக்கு அரசியல் இல்லாத தீர்வு, அதை வச்சு தான் நாம் தமிழக கட்சி பயணிக்குது. இதில் எங்கே வன்முறை பாதி இருக்கு, எங்கே பயங்கரவாதம் இருக்கு, தீவிரவாதம் இருக்கு? இல்லை அதான், இப்போ இந்திய ஜனநாயக அமைப்பிற்குள்ளாக தான் நாம் தமிழர் கட்சி இயங்குறீங்க, தேர்தல் அரசியலில் சந்திக்கிறீங்க. இப்போ ஆனால் அப்பப்போ இப்போ உங்கள் தலைவர் பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, இப்போ ராஜீவ்காந்தி நாங்கள் தான் கொண்டோம், அதை நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம் அப்படின்றது, அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் கூட ஒரு 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 காட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை இடதுசாரிகளை பயன்படுத்துகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வந்து கொடுங்கொடுமையா, சர்வாதிகாரம் கூட எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நாங்கள் அன்பான சர்வாதிகாரம், தன்னலமற்ற அன்பான சதிகாரம்னா, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரங்கிறப்ப, அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் வந்து விதிகள் இருக்குது, விதிகளை விட விதிவிலக்கு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து தலைக்கவசம் போடணும் அப்படின்னு அரசு சொல்லுது, பல முறை சொல்லிடுச்சு, ஆனால் மக்கள் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தலைக்கவசம் போடணுங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறது அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டு அரசு கொடுக்குற ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடி, அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். நீ வந்து மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அரசு தடை போடுது, மரத்தை நீ வெட்டினீன்னா உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது, அது வந்து தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதில் வந்து வந்து அவங்களை அடக்குமுறை செலுத்துவணும், ஒடுக்குமுறை செலுத்துவணும் அப்படிலாம் ஒருபோதும் சொல்லலையே. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்ங்கிறது எப்படி இடதுசாரிகளால் முன்மொழியப்பட்ட? இடதுசாரிகள் நீங்கள் மொத்தமாக சொல்ல முடியாது, அதில் நிறைய குழுக்கள் இருக்காங்க. இப்போ நக்சலைட்ஸ் வந்து ஆயுதம் எழுதி போராடுறாங்க, அதை நீங்கள் அப்படிங்க பொதுமையாக சொல்லுங்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரங்கிற வார்த்தையை வந்து மக்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை மக்களுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறாங்களா? ஆதரவு தான் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரங்கிறத நாங்கள் மக்களுக்கு ஆதரவு தான் பயன்படுத்துகிறோம், மக்களுக்காக ஒன்று செய்கிறது தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரங்கிறோம். மக்கள் வந்து திட்டவட்டமாக இதை செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நெருக்கடி தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், அது இந்த மக்களின் நலனுக்காக தான். அப்புறம் ராஜீவ்காந்தியை கொண்டு போதச்சோம் அப்படிங்கிறது வந்து அதை
போற போக்கில் பொத்தம் பொதுவாக பார்க்க வேண்டியன்னு நினைக்கிறேன். என்னன்னா, தொடர்ச்சியா தமிழ் தேசியத்தை வந்து ஒரு பழி சுமத்துறாங்க. இந்த நாட்டில் வந்து ராஜீவ்காந்தி சாகிறப்ப இந்தியாவின் பிரதமர் அல்ல, பிரதமர் வேட்பாளர், முன்னாள் பிரதமர். ஆனால் வந்து இந்திரா காந்தி சாகிறப்ப இந்தியாவின் பிரதமர், பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை அவங்க மெய் காப்பிட்டு இருந்த சியான் சிங், பியான் சிங்கும் சத்வந்த் சிங்கும் அவங்க சுட்டுக் கொள்றாங்க. சுட்டுக் கொண்டுட்டு எங்கள் கடமை முடிஞ்சு நாங்கள் முடிச்சிட்டோம், எங்கள் காரியத்தை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த பியான் சிங்கையும் சத்வந்த் சிங்கையும் சீக்கியர்களின் புனிதத்தலமாக இருக்கக்கூடிய பொற்கோயிலுக்குள்ள படமாக வச்சு இன்னைக்கு வரைக்கும் சீக்கியர்கள் வழிபாடு செய்கிறாங்க. காங்கிரஸ் வந்து பஞ்சாப் ஆண்டாலும் சரி, இந்தியா ஆண்டாலும் சரி, அதை ஒருபோதும் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு இந்திரா காந்தி மரணத்தை காங்கிரஸால் பேச முடியுமா? பேச முடியாது. அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி மரணம், அதுக்கு முன்னாடி நடந்த கொடுங்கொன்மை, இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி நிகழ்த்திய கொடுங்கொன்மை, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கட்டுச்சு சோனியா காந்தி காலத்து காங்கிரஸ். மன்னிப்பு கட்டத்தில் மட்டும் இல்லாமல் அந்த சீக்கியர்களை திருப்திப்படுத்தும் விதமாக, அங்கே கோபத்தை வந்து மட்டுப்படுத்தும் விதமாக அந்த இனத்தைச் சேர்ந்த மன்மோகன் சிங்கை கொண்டாந்து அவங்க பிரதமராக அமர்த்துறாங்க. இப்போ வந்து தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி அப்படின்னு எடுக்கிறாங்க. இந்திரா காந்தி செத்தனையும் எடுக்கிறது இல்லை, ராஜீவ்காந்தி செத்தனையும் எடுக்கிறாங்க. நீங்கள் இந்திரா காந்தி மரணத்தை வந்து போய் அங்கே பேச முடியுமா? நாங்கள் எங்கள் தலைவரை இழந்தோம்னு பஞ்சாபில் பேச முடியுமா? ஒருபோதும் பேச முடியாது. ஆனால் ராஜீவ்காந்தி மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் பேசி தமிழ் தேசியத்தை குற்றப்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, 200,000 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க 2009 முடிவில். ஆனால் 200,000 தமிழர்களின் மரணத்தையும் ராஜீவ்காந்திங்கிற ஒருத்தரோட மரணத்தையும் சமப்படுத்துகிறாங்க. அப்போ கோபம் வருது. இது எல்லாம் பண்ண பிறகு நமக்கு நம்மளை குற்றப்படுத்துறாங்களே இப்போ கோபம் வருது. ராஜீவ்காந்தி மரணம் சொல்லி எங்கள் இனத்தின் சாபம் நியாயப்படுத்தோன்னா, ஆமாம் ராஜீவ்காந்தியை கொண்டோம், என்ன இப்போங்கிற நிலைக்கு நாங்கள் போகிறோம். அது என்ன தவிர்க்க முடியும்? இப்போ ஒன்னே ஒன்று, அப்படியான விளக்கங்கள்லாம் அவர் சீமான் சொல்லலையே, அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் சொன்ன கருத்து கருத்தது. வள்ளுவர் வந்து எப்பொருள் யாராவது கேட்டாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறாரு. அதுக்கு பொலிப்பொருள் ஒன்று இருக்குல்ல, அது போல் சொன்னது வந்து இந்த பொருளாக அண்ணன் சொல்கிறாங்க. இப்போ உத்தம் சிங்கை வந்து நம்ம கேள்விப்படுறோம், பகத்சிங்கோட இருந்த நண்பர் உத்தம் சிங்கை. உத்தம் சிங் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு சின்னஞ்ச சிறுவனாக இருந்தவன், அதுக்காக அதில் கோபப்பட்டு உரமேறி போய் லட்சிய வெறி கொண்டு அவன் வந்து ஜெனரல் டயரு, அப்புறம் ஓப் ரெண்டு டயர் இருக்காங்க அதில், ஜெனரல் டயர்னு ஒரு டயர், அந்த ரெண்டாவது இன்னொரு டயருங்கிற ஒருத்தனை வந்து இங்கிலாந்து போய் கொள்றாரு. யாரு? உத்தம் சிங். கொன்ன உத்தம் சிங்கை வந்து இந்த நாடு வரவேற்று, அவனோட உடலை கொண்டாந்து வரவேற்று அவனை வந்து கொண்டாடுது. ஏன்னா வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்த்தவனை அந்த ஓப் 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 டயர் ஏதோ டயர் ஆங்கிலேயருக்கு எதிராக யாருக்கு எதிராக வர 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 அது கொண்டாடுது. அது வந்து இங்கே இந்த நியாய தர்மம்லாம் அங்கே பார்க்கறது இல்லை. இப்போ நாங்கள் வந்து ராஜீவ்காந்தி மரணத்தை வந்து ராஜீவ்காந்தியை கொண்டுட்டோம், ராஜீவ்காந்தியை கொண்டுட்டோம் அப்படின்னு பெருமை பேசிட்டு பிறந்தாக்கெல்லாம் உட்காந்துல்லை. நீங்கள் அதை சொல்லி எங்களை வந்து குற்றப்படுத்துறீங்க. எங்கள் இனத்துக்கான நீதி கேட்குறோம். 200,000 தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்காங்க, எங்கள் தாயகம் சிதைக்கப்பட்டிருக்கு, எங்கள் தாயகத்தில் வந்து சிங்கள குடியேற்றங்கள் நிறுவுறாங்க, ஒட்டுமொத்தமாக தமிழ் தாயகம் வந்து கலப்பின தாயகமாக மாறிடுச்சு, தமிழீழம்ங்கிறது இல்லாமல் சிங்கள மயமாயிடுச்சுன்னு கேட்குறோம். அப்போ என்ன சொல்கிறீங்க, ராஜீவ்காந்தியை கொண்டா நடக்குங்கிறீங்க. அப்போ ராஜீவ்காந்தி உண்ங்கிற மரணத்தை சொல்லி குற்றப்படுத்துகிறப்ப எங்களுக்கு கோபம் வருது. அப்போ அதை சொல்கிறோம். சரி, இதுக்கு விட கோபப்படுறவங்க ஜெயின் கமிஷன் அறிக்கை என்ன சொல்லுது? ஜெயின் கமிஷன் அறிக்கை வந்து ராஜீவ்காந்தியை தமிழர்களும் சேர்ந்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, அப்போ வந்து இதை பேசுகிறவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துறாங்களே கோபம் வந்துருக்கணுமே, வரலையே. அப்போ அது தார்மீகமான கோபம், ஒரு நியாயமான ஒரு அரைச்சிட்டோம் அவ்வளோதான். அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணிகளாக இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை இதெல்லாம் இல்லை, ஏதாவது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, பாரதிய ஜனதா முடிவு பண்ணுது. ஏன்னா வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழக கட்சின்னு கட்சி இல்லை, திமுக அதிமுக இருக்குது. இப்போ திமுக அதிமுகவை பிடிக்காத இல்லைங்க, யார் பக்கம் போயிருப்பான்? பாஜக பக்கம் போயிருப்பான். அப்போ அந்த இடம் இந்த பாஜகவுக்கான இடமா இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்த பாஜகவை அமர விடாமல் பாஜக எதிர்ப்பை வீரியமாக பேசக்கூடிய நாம் தமிழக கட்சி அமர்ந்திருக்கு. அப்போ அது பிரச்சனையாக இருக்குது. அவன் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், ரஜினிகாந்தை வச்சு உள்ள வர முடியுமான்னு பார்த்தேன், முடியல. இப்போ ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு வேலை செஞ்சுக்கிறப்ப நாம் தமிழக கட்சி வளருது, நாம் தமிழக கட்சி வந்து பாஜக மட்டுப்படுத்துது, பாஜக எதிர்த்திசையில் நிற்குங்கிறப்ப நாம் தமிழக கட்சி அச்சுறுத்தலாக இருக்கலாம். அதை காலி பண்ணணும், அந்த இடத்த காலி பண்ணணும், அந்த மூன்றாவது இடத்துக்கு வந்து பாஜக வரலாம்னு நினைக்கலாம். அதுக்கு இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்தலாம். 7% வாக்கு வந்து பாஜக வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை அந்த இடமே மூன்றாவது இடம் திமுக அதிமுக பிடிக்கலைன்னா உனக்கு மாற்றுங்கிறப்ப பாஜக வரணும், நாம் தமிழக கட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். அது காரணமாக இருக்கலாம். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.